பொடி இன்றைக்கி அதிகமாக பண்ணி செய்வாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அது எங்களால் எக்ஸ்பிரஸ்லாம் பண்ண முடியாது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னா. அதுதான் அது எங்களோட எங்களை உயிருக்கும் இதுவாக இருக்குது, நாங்கள் வச்சுருக்கோம் எல்லாத்தையும், அப்படி தான் எல்லாமே எங்களுக்கு. அடுத்ததாக விஜய் அவர்கள் மாநாட்டில் தான் அந்த பொடிக்கான காரணம் சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது? அதுதான் அவர் மேலே எங்களுக்கு இருக்கிறத நாங்கள் வந்து எங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அவர் வந்து ஒரு இன்ஃபினிட்டிவ்ல அவர், அதனால எங்களால் இது பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இவர் இவ்வளோ எங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்ட்டு அவர் எங்களுக்கு எப்போவுமே ஹாப்பி தான். அதனால ஸோ நாங்கள் அவரை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எங்களுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லைதான், சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. அந்த எல்லையே இல்லாத சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன், வாயில் வார்த்தையே வரல, அந்த அளவு சந்தோஷமாக தான் இருக்குது. கொடி ஏற்றுனது, கொடியை பார்த்ததும் இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிட்டோம். அது வந்து யானை சின்னம், ரொம்ப எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் யானைனா. அந்த யானை சின்னத்தையே எங்கள் தலைவர் வச்சுருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து ஒரு கம்பீரத்தின் அடையாளமாக அவர் கொடுத்துருக்காரு, அது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. வாகை மலர் வந்து பெண்களுக்கே ஒரு மலர்னால் ரொம்ப பிடிக்கும் தான், அந்த மலரையே அவர் சின்னமாக கொடுத்துருக்குறாரு. வாகை மலர்ன்றது வெற்றியின் ஒரு அடையாளம் தான் வாகை, அந்த வாகை மலரையே அவர் சின்னமாக கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது எப்படி சொல்ல வார்த்தையே கிடையாது. ஆல்ரெடி நாங்கள் கெஸ்ஸிங்காக இருக்கிறதால தான் அது மாதிரி சாரியை அறிவிச்சு நாங்கள் வந்து தளபதி அரசியலுக்கு எங்களுக்காக வந்திருக்கிறார், மக்களுக்காக மட்டும் வந்திருக்கிறார். இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தில், இந்திய திரையுலகத்திலேயே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே நடிகர் எங்கள் தாங்க தளபதி மட்டும்தான். அதையெல்லாம் விட்டுட்டு மக்கள் பணி செய்ய வர்றேன் அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இல்லையா? அவர் மக்களுக்காக வருவோம், மக்கள் நம்மளும் என்ன பண்ணணும், தளபதிக்காக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கோவை மாவட்டத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு ரசிகையாக நான் சொல்கிறேன், ஒரு ஒப்பீனியன், இன்னொரு விஷயம், இது இன்னைக்கு எங்களுக்கு ஃப்ளாக் ஹோஸ்டிங் மட்டும் இல்லை, இது ஒரு செலிப்ரேஷன் ஓகேங்களா. நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், இன்னொரு விஷயம், 2026 அன்னவசியமாக கொண்டு வர வைப்போம். அதுக்காக நாங்கள் ஃபேன்ஸாக இருந்து ரசிகையாக ரசிகர்களாக இருந்து நாங்கள் அவரை வந்து சீஎமாக கொண்டு வந்து வைப்போம் 2026. அதுக்காக கஷ்டப்பட்டு நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் நாங்கள் தாங்கி கொண்டு அவருக்காக நாங்கள் நிற்போம், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும். இவ்வளோ வார்த்தையே இல்லாத அளவுக்கு சந்தோஷம், அந்த எப்படி சொல்கிறது, வேர்டால் என்னால் ஃபீல் பண்ண முடியாது, அதையே அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கு எனக்கு. வந்து அதை பார்க்கும்போது கண்ணில் கண்ணீர் தான் வருது, தவிர பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. இன்னைக்கு அந்த கலர் ட்ரெஸ்ஸே போட்டு வந்திருக்கேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தளபதி நல்லா இருக்கு. பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பாட்டு பிடிச்சிருந்தது, பாட்டு ரொம்ப இருக்குது, கேட்க கேட்க புள்ள இருக்கு எங்களுக்கு, ஒரு உற்சாகமா இருக்கு. தளபதி பாட்டு போட் படத்தோட பாடல்கள் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, எல்லாமே கேட்டு நாங்க கொண்டாடியாச்சு அப்பவே நாங்க வீட்டாண்டதெல்லாம். அடுத்து வந்து விஜய் அவர்கள் மாநாடு தான் சொல்லியிருக்காரு, மாநாடுல நிறைய தீர்மானங்கள் சொல்லப்போகிற சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன மாதிரியான தீர்மானங்களுக்கும் எதிர்பார்க்குறீங்க? தளபதி அறிவிக்கிட்ட அப்புறம் நாங்கள் சொல்கிறோம். கட்சி கொடி கலர் வந்து நல்லா அருமையான கலராக இருக்குங்க, ரெட்டு எல்லோ ஆஷ் கலர் யானை. ரெட்டு வந்து அமைதிக்கான இது, எல்லோ வந்து ரெடியாக இருக்கிறதுக்கான அறிகுறி. அது எல்லோ வந்து இப்போ சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு வந்தாலே இந்த தெரியும்ல உங்களுக்கு, அந்த மாதிரி வந்து ரெட்டுன்றது வந்து சாந்தமாக இருக்கிறதுக்காக, எல்லோ வந்து தயாராக இருக்கணுன்றதுக்காக, யானை வந்து வெற்றி கண்ணா இது தானே, அதில் அந்த சிம்பிள் வேறு கொடுத்துருக்காங்கள்ல ராஜமுத்திரி, அது வந்து ராஜமுத்திரி தான், வெற்றி ஆனதுக்கப்புறம் தான் அது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ முன்னாடியே வச்சுருக்கதால நம்மளுக்கு வெற்றி கன்ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுண்ணே. தளபதி அவர்களை அறிவிச்ச கொடி ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தோம், நாங்கள் எதிர்பார்த்தத விட வேறு லெவலில் இருக்குது. அந்த கொடியின் வந்து முகமே மிக அழகாக இருக்குது, நல்லா எழுச்சியாக இருக்குது. இந்த கொடி தமிழ்நாடு எங்கும் பதிவு பண்ணுறோம் என்பதை உறுதுணையாக சொல்கிறோம். இந்த கொடியை 2026 அவர் தலைமையாக எடுத்து தலைமையாக முதலமைச்சராக அந்த இடத்துல உட்கார வைக்கிற இந்த கொடியை பின்னாடி நாங்கள் எவ்வளோ வேணாலும் பயணிக்க ரெடியாக இருக்கிறோம். கட்சி கொடி வந்து நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குங்க, வேறு லெவலு. எங்களை சொன்னால் முழுக்க முழுக்க சொல்ல போனால் எங்கள் வீட்டில் ஒரு ஆம்பளை பையன் பண்ணால் எப்படி சந்தோஷப்படுவோமோ, இந்த கொடி அறிவித்து அதை விட 100 மடங்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம். அண்ணன் கொச்சி எங்களுக்கு இந்த கட்சி கொடி அறிவித்தது. எப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத பகிர்ந்துக்க முடியல. நாங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு இல்லை, இந்தியாவே மகிழ்ச்சி கொள்கிற ஒரு தருணமாக நாங்கள் இதை கருதுறோம். கொடி எப்படி கொடி பிடிச்சிருக்காங்க? கொடி வந்து கொடியில் உள்ள 2 யானைகளும் வாகை மலர்களாக இருக்கட்டும். யானைங்கிறது என்றைக்குமே பலத்துக்கு நம்ம ஒப்பனையாக சொல்கிறது வந்து யானை தான் சொல்லுவோம். ஆனால் ஒரு யானை இல்லை, இதில் எங்கள் தளபதியார் 2 யானையை ஒப்பிட்டு கூறியிருக்காங்க. அப்படின்னா எங்கள் தளபதியார் 2 யானைக்கு ஒப்பாக இருக்கிறாங்கங்கிறது அர்த்தம். வாகை மலருங்கிறது பண்டைய அரச காலத்தில் வந்து அரசர்கள் வந்து வெற்றி பெற்று வரும்போது வாகை மலரை வந்து ஒரு பரிசாக கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்கள் தளபதியார் 2026 வெற்றி பெற்று வரும்போது நாங்கள் கழகத்தோழர்களாக இணைந்து எங்கள் தளபதியாருக்கு வாகை மலரை பரிசாக கொடுப்போம். சிறப்பாக இருந்துச்சு, விழாவும் சிறப்பாக இருந்துச்சு. கட்சி கொடி நாங்கள் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருந்துச்சு, நாங்கள் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஒரு கணக்கில் வந்தோம், ஆனால் இங்கே பார்த்தா அது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த 2 பக்கம் யானை வாகை மலர் இதெல்லாம் வந்து நாளைய சரித்திரத்தில் வந்து இடம் பிடிக்கக்கூடிய ஒரு கட்சி கொடியாக தான் இது இருக்கும் கண்டிப்பாக, அந்த அளவில் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு, எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. கலரும் சரி அந்த சிம்பிளும் சரி நல்லா இருந்தது, எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. நான் எதிர்பார்த்து ஒன்று வந்தேன், ஆனால் இங்கே அதை விட சிறப்பாக அம்சமாக இருந்தது.
பொடியில வந்து நம்ம தளபதி வந்து எப்பவுமே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவாரு, அத போல அதுக்கு ஒரு ஸ்டோரி வச்சிருக்காரு, அது நம்மளுக்கு வந்து மாநாட்டுல கண்டிப்பா தெரிவிப்பாரு. அப்ப நம்ம முழுமையா வந்து அதுக்கு என்ன இது வந்து மகிழ்ச்சியோட அந்த ஸ்டோரி சொல்லாமல் நம்மளுக்கே புரியும். அந்த கொடியில் இருக்கிற யானை, அந்த பூ, அந்த கலருக்கு எல்லாத்துக்கும் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லும் போது மக்களுக்கும் புரியும் அதோட நம்மளோட கோட்பாடு எது என்ன, நம்மளோட கொள்கை என்ன அப்படின்ட்டு நம்ம தளபதி அவர் சொல்லமே தான் நம்ம மக்களுக்கும் புரியும், நம்ம கழக உறுப்பினர்களுக்கும் புரியும். அப்போ இன்னும் இப்போ இருக்கிற சந்தோஷத்தோட மாநாடில் இன்னும் நல்ல பெரிய சந்தோஷம் மக்களுக்கு வரும். கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஆதரவு தெரிவிப்பாங்க. 2026 நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து ஆட்சி பிடிக்க போகிறாரு. அது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பயங்கர சப்போர்ட் இருக்குது எங்களுக்கு.